ஹலோ எவ்ரிவன். எல்லாருமே நிறையா படிப்போம், ஆனால் சிலருக்கு ஒரு நாளில் இல்லை ஒரு மணி நேரத்திலேயே படித்தது மறந்துடுது. எப்படி படித்தா மறக்காமல் படிக்கலாம் அப்படின்ற டெக்னிக் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். படித்தது மறக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிவைஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவைஸ் பண்ணாமலே இருக்கிறோம்ல அதில் தாங்க தப்பு இருக்குது. நம்ம என்றைக்குமே படித்ததை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரீகால் பண்ணணும். என்னென்ன படிச்சிருக்கோமோ அதை அகெயின் அண்ட் அகெயின் எடுத்து பார்க்கணும். இப்போ படிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு 1 hour அப்புறவே எடுத்து பார்க்காம இருக்கக்கூடாது. நம்ம நினைப்போம் நம்ம எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு, ஆனால் நம்ம பிரெயினுக்கு அது எதுவுமே ஸ்டோர் ஆகாமல் இருந்திருக்க சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் ஒரு ஒன் வீக் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா, நம்ம படிச்சிருக்க சிலபஸை 1 week அப்புறம் எடுத்து ரீகால் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2 weeks அப்புறம் ரீகால் பண்ணி பார்க்க, அப்புறம் 1 month அப்புறம் ரீகால் பண்ணி பார்க்கணும். சரி எல்லாம் ஓகே தான் ஜெனிஃபர், இப்படி ரீகால் பண்ணுறதுனால டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டைம் வந்து இதில் சேவ் ஆகும் அப்படின்றதான் என்னோட ஆன்சர். அது எப்படி டைம் சேவ் ஆகும் அப்படின்னு யோசிக்கிங்களா? நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. செகண்ட் ரீகால் பண்ணும்போது சில எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் தான் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அதிகமாகவே. லாஸ்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனோட அதை எடுத்து பார்க்கிங்க அப்படின்னா ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதை காட்டிலும் 3 triple times வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதில் நிறைய டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். நீங்கள் அதிகமாக ரீகால் பண்ண பண்ண உங்களோட டைம்ஸ்லாம் நிறையா சேவ் ஆகும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். எல்லாமே மைண்டில் உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் சீ யூ இன் தி அனதர் வீடியோ. டாடா, பை பை.